24 நேயர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல நம்ம சினிமா பார்வை ஷோல நிறைய சினிமா சம்பந்தமான இன்ட்ரஸ்டிங்கான பார்வை ஷோல கலகலப்பு புனிதமான ஒரு விஷயம். புனிதம் என்ன அத கேளுங்க, படத்துல க்வெஸ்சன் கேளுங்க. சரியா, ஏன்னா நீங்க படம் பாக்கல, நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த இந்த சீன் வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லும் போது பார்த்திபன் சார் வந்து அந்த படத்துக்கு வந்து இவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் ஒர்க் பண்ண போனாங்களாம். பட் அங்க போனதுக்கப்புறம் பார்த்திபன் என்ன சொல்லியிருக்காரு, இல்லம்மா நீ வந்து இந்த படத்துல நீ தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. தடிக்கு வந்தவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டரா போனவனுக்கு ஹீரோயின் வாய்ப்பே கிடைச்சிச்சு. சும்மா விடுவேனா, சரிம்மா நான் பண்ணிடுறேன் சரி சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சீன் சொன்னாங்க, இந்த படத்துல வந்து நீங்க ஆடு இன்ட்ரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னது என்னங்க சொல்றீங்க, என்னால ஒத்துக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பவிட்டி சார் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திபன் சார், இல்லம்மா இந்த கேரக்டர் வந்து இந்த சீன் வந்து பாத்தோன்னா நீங்க நடிக்கும் போது யாருமே வந்து அதை தப்பான நோக்கத்துல பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சீன் வந்து அந்த மாதிரி இருக்கு. ஸோ நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு புனிதமா தான் பாப்பாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பவிட்டி சார் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா பவிட்டி சார் என்ன சொல்லிட்டாங்க, நான் கூட ஓகே சொல்லிடலாம், ஆனா எங்க வீட்டுல தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது நார்மலா நான் ட்ரெஸ் பண்ணாலே ஏதாவது அங்க எங்க தெரியுதா அப்படின்னு சொல்லி கண்ணாடியில ஒரு ஒன் ஹவர் பார்த்துதான் சொல்லிருக்காரு அந்த சீனோட ஃபுல் இதை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தான் நடிக்க போறாங்க, இந்த சீன் நடிச்சாங்கன்னா இவங்களுக்கு வேற லெவலா இருக்கும் ஃபியூச்சர். ஸோ இந்த சீனை வந்து யாருமே தப்பா பார்க்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சூப்பரான கவர்ச்சின்ற இது இந்த சீன்ல இருக்காது, எல்லாருமே புனிதமா பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா அம்மா யோசிச்சிருக்காங்க, சரி நம்ம பொண்ணுக்கு வந்து பிரைட் ஃபியூச்சர் கிடைக்க போகுது. ஸோ இந்த சீனை வந்து யாரும் தப்பாவும் பார்க்க முடியாது, அப்படி பாக்குறவங்க மனுஷனாவே இருக்க முடியாது. ஸோ அதனால இந்த சீன் வந்து என் பொண்ணை நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான், அதாவது ஒரு சீனுக்கு ஒரு ஹீரோயின் வந்து நடிக்க வைக்கணுன்றதுக்காக நம்ம டைரக்டர் பார்த்திபன் எவ்வளவு மெனக்கெட்டு இருக்காரு, ஸோ பவிட்டி சார் எவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றதுதான் இந்த நியூஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓ, அதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. உண்மைதான், ஏன்னா அந்த சீன்ல வந்து அந்த கிளிப்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யூடியூப்ல ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுல வந்து அவங்க நியூடா தான் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாது. ஏன்னா அவங்க ஃபேஸ் அவங்க முட்டிக்கு கீழே அந்த கால் பகுதிகள் கொஞ்சம் தெரியும். ஸோ ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து அவங்க வந்து அந்த வந்து நம்ம சொன்னாதான் தெரியுமே தவிர வந்து அந்த அளவுக்கு அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இதுலதான் நடிச்சிருக்காங்க அவங்க அதனால வந்து அந்த மாதிரியான ஒரு இதா இருக்கும். சோ பாக்குறதுக்குமே வந்து அந்த மாதிரிதான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அப்படியே முக்கா ஒரு 10% தான் அவங்க ஃபேஸ் தெரியும், ஒரு பெரிய ஒரு மறைப்புக்கு பின்னாடி தான் அவங்க இருப்பாங்க. அதனால அது வந்து அந்த அளவுக்கு தெரியாது. 19 நொடி வந்து அந்த சீன் அவங்க வந்து ஆடியன்ட் நடிச்சிருக்காங்க. சோ அதனால அந்த அளவுக்கு வந்து இதா இருக்காதுங்கனால பரவாயில்லை. இருந்தாலும் அது வந்து அவ்வளவு தைரியமா எடுத்து நடிச்சதுக்கு ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா அப்ளாஸ் கொடுத்துறோம். நீங்க சொல்லுங்க அடுத்து.
அடுத்ததான் இந்த விஷயம் அப்படின்னா மாத்தி இந்த ப்ரொடியூசர் உங்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய நியூஸ் என்கிட்ட கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து உங்களுக்கு போக வேண்டியது என்கிட்ட வந்துட்டு என்கிட்ட வந்து உங்களுக்கு நினைக்கிறேன். என்ன நியூஸ்னா, அந்த பெரிய பஸ்ன்னு ஒரு ஷோ இருக்குல்ல, அதுல வந்து ஒரு நிறைய லவ் போட்ஸ் வருவாங்க. ஆமா, உள்ள இருக்கிறப்ப லவ் போட்ஸ் இருப்பாங்க, வெளில வந்தாலே லவ் இல்லம்பாங்க, உள்ள இருக்கிறப்பே அதெல்லாம் கிடையாதும்பாங்க. ஆனா பண்றது என்ன வேலைகள்ங்கிறது தெரியாது. சோ அந்த மாதிரி வந்து இப்போ ரீசெண்டா வந்த ஒரு பேர் தான் வந்து பாவ்னி அண்ட் அமீர். அவங்க வந்து அமீர் வந்து வெளிப்படையா சொல்லிட்டாரு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன், உங்களை லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் அவங்க வந்து இப்போ வரைக்கும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை, வெளிப்படையா அவங்க சொல்லவே இல்லை. அதனால வந்து அமைதியாவே தாங்க. சோ பர்சனா அவங்க சொல்லிட்டாங்களா என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியல. பட் என்னன்னா, இப்போ வந்து ரீசெண்டா அமீரோட பர்த்டே வந்துச்சு. அப்போ வந்து அவங்க வந்து சோசியல் மீடியால ஒரு பதிவு போட்டிருக்காங்க, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ற மாதிரி அவங்க போட்டோஸ், அவங்களை ஹக் பண்ற மாதிரி ஒரு போட்டோஸ் இருக்கிறத போட்டு வந்து நீ ரொம்ப நல்லவன், நல்லா பாத்துக்கிட்ட, நான் எனக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் நீ கிடைச்சது, இப்ப வரைக்கும் பாத்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன் உங்களுக்கு பாத்துக்கிட்டே ஓகே, அப்ப காலி போல நம்ம போய் என்ட்ரி கொடுத்துலாம் நினைச்சீங்க. அந்த வார்த்தையை மட்டும் நீங்க கவனிக்கிறப்பே தெரியும், சரியா இருக்க, பாத்துக்கிட்டே இருக்க, பாத்துக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இவ்வளவு எனக்கு கிடைச்சது கிஃப்டட், என்ன எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூடா அப்படின்னு போட்டாங்க. ஆனா அது வந்து எதுக்காக வந்து அவங்க வந்து எப்படி சோசியல் மீடியால வந்து போட்டு நார்மலா வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள சொல்லிக்கிறாங்களே, ஏன் பிரதர் வந்து அண்ணன் தங்கச்சிக்குள்ளயோ அப்பா வந்து போறாங்க, அந்த மாதிரி கேஷுவலான நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா, கெட்ட வார்த்தை நினைச்சிட்டு இருந்தேன். தெரியும் தெரியும் தெரியும், உங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அதனால வந்து வெளிப்படையா வந்து அவங்க அதை சொல்லியிருக்காங்கிறப்போ இது வந்து எந்த மாதிரி எடுத்துக்கிறது அப்படிங்கறது தெரியல. பட் நம்ம வந்து நல்ல மாதிரியாவே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் ஏதாவது நல்ல விஷயம் எடுத்துக்க மாட்டோம். தெரியும் எதுதான் நம்ம நல்ல மாதிரியா எடுத்துருக்கீங்க நீங்க, கூடிய சீக்கிரம் ஏதாவது நல்ல விஷயம் வருதா அப்படின்னு வெயிட் பண்ணி பாக்கலாம். அடுத்து சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா லவ் பத்தி சொன்னீங்க, நானும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சொல்ல போறேன். அவர் கையில வச்சிருக்காரு. அதாவது என்ன சொல்றது, ஷார்ட் பீரியட்ல எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான ஹீரோவா அவர் வந்து வலம் வந்துட்டு இருக்காரு. சோ அவர் கூட நான் டேட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அவருக்கும் வந்து ராஷ்மிகாக்கும் டிங்கி டிங்கி டிங்கின்னு போயிட்டு இருக்கு இல்லையா, அதை பத்தியும் இவங்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கு எல்லாம் சொல்றதுலாம் அதான் யாருக்கு யாரு அப்படின்றத நான் டக்குன்னு தெரியும் தெரியும் தெரியும். நீங்க சொல்லுங்க அடுத்து என்ன பஞ்சாயத்து. அடுத்ததா என்னன்னா, உங்களை மாதிரி பஞ்சாயத்து பிரச்சனைல நம்ம எப்பவுமே நல்ல விஷயங்கள் மட்டும் தான் எடுத்துக்கணும், சரியா? எத்தனை வந்து குப்பைத்தட்டில இருந்து குப்பையா பொறுக்கறத விட அந்த சொல்றீங்க, நான் உங்களை சொன்னேன் அதுல அந்த விஷயத்த மாத்தனீங்கல்ல, சொன்னதான் அப்படியே சொன்னேன். அடுத்ததான் என்ன விஷயம் அப்படின்னா, சந்திரமுகி டூ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பி வாசு சார் தான் டைரக்ட் பண்றாரு, லாரன் சார் வந்து இதுல நடிக்கிறாரு அப்படிங்கறது தெரியும். அதுல வந்து யார வந்து சந்திரமுகி அந்த ஜோதிகா மேம்க்கு வந்து ரீப்ளேஸ் பண்றதுங்கிற மாதிரி லட்சுமி மேனன் அப்படின்லாம் பேசினாங்க. ஓகேவா, ஓரளவுக்கு அதுதான் பிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, சந்திரமுகி டூ படத்தோட ஷூட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. மைசூர்ல இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆமா ஆமா, பி வாசு சார் தானே, லாரன் சார். ஓகே, ஆக்டிங் எப்படின்னு டான்ஸ் எப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிறாங்களா? ஆமா,
அதனால வந்து என்னடா இவ்ளோ போய்கிட்டே இருக்கு. ஏன்னா சந்திரமுகிலே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜோதிகா நடிக்க வேண்டியதா, சிம்ரன் நடிக்க வேண்டியதா. சோ அந்த டைம்ல அவங்க ஏதோ கால்ஷீட் ப்ராப்ளம்னால ஜோதிகா நடிச்சாங்க. சோ இப்போ ஜோதிகாக்கு யாரையா காம்பினேஷன், இதுல வந்து ஜோதிகா அப்படினு அவங்க வெளிப்படையா சொல்ல, இன்னொரு ஒரு ஹீரோயினா வந்து மகிமா நம்பியார் வந்து கொண்டு வராங்களா, அவங்க நடிக்க போறாங்களா. ஆனா இப்போ வந்து மகிமா நம்பியார் அண்ட் லட்சுமி மேனன் ரெண்டு பேருமே இருக்காங்க. ஆனா அதுல யாரு ஜோதிகா அப்படிங்கறத நம்ம பீவாஸ்தா இருக்காரு இல்லையா, அவர் வந்து தெலுங்குல ஒரு வாட்டி வந்து இந்த படம் இருக்குல்ல சந்திரமுகி 2 ஒன்னு படம் எடுத்தாரு, வேட்டையராஜனும் சாவல உயிரோட தான் இருக்காருன்னா ஸ்கிப் பண்ணிட்டு இவங்களை வந்து பண்றாங்களா அப்படிங்கறது தெரியல, பொறுத்து இருந்து பாக்கலாம். ஆனா இவங்களுக்கும் கண்டிச்சுன்னு தான் பண்ண முடியும். சரி ஓகே, அடுத்து நம்ம ஒரு நியூஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா எப்பயோ நடந்த பிரச்சனை இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்னன்னா அபிதா குஜாலாம்பாள் அப்படின்ற ஒரு கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேது படத்துல ஹீரோயினா நடிச்சாங்க இல்லையா. சோ அவங்க தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து பயங்கரமா வந்து சேது படத்துல நடிச்சிட்டாங்க, பாலா படத்துல நடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து வேற லெவல் வேற நிறைய படத்துல நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சா டக்குன்னு சின்ன தெரிய வந்துட்டாங்க. திருமதி செல்வன் ஒரு கேரக்டர், சோ அதுல வந்து செல்வன் கேரக்டர் கிட்டத்தட்ட என்ன மாதிரி அவ்வளவு இன்னசென்ட் செல்வம். ஆமா செல்வம் நாலு எழுத்து, ஆனந்த் நாலு எழுத்து, என்னங்க நீங்க வேற நாலு எழுத்து இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுமா, இப்படி ஏதாவது சொல்லலாமா, வேற நாலு எழுத்து என்ன சொல்லுங்க. இல்ல வேண்டாம் அதை விட்டுருங்க நமக்கு வராது. சோ இவங்க வந்து கிட்ட கேட்டிருக்காங்க நீங்க வந்து அப்ப வந்து பாலா படத்துல நடிச்சிட்டீங்களே, அதுக்கப்புறம் நீங்க தமிழ் சினிமால நிறைய ஒரு உச்சத்துக்கு போயிருக்கலாமே, நிறைய படத்துல நடிச்சிருக்கலாமே, ஏன் நடிக்கல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அப்பயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலா படத்துல நடிக்கும் போது ஒரு டான்ஸ் சீன் வச்சிருந்தாங்க. சோ அப்ப வந்து எனக்கு வந்து டான்ஸ் சரியா வரல, சோ அதனால எல்லாரும் முன்னாடி வந்து என்ன பாலா சார் பயங்கரமா திட்டாரு, உங்களுக்குலாம் டான்ஸ் வரலையா பண்ற அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டாரு. சோ அதனால அன்னைக்கு நைட்டு எங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்லிருக்காங்க கவலைப்படாதம்மா எல்லாம் சரியாயிடும் நீ போய் நடி அப்படின்னு சொல்லி நடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு பாலா கிட்ட சார் 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 தெரியாம பண்ணிட்டேன் சார், நேற்று எங்க அம்மா சொன்னது வந்து புத்தி வந்தது மன்னிச்சிருங்க சார். அதுக்கு பாலா சார் சொல்லிருக்காரு ஏமா நான் சொல்றது எல்லாமே நல்லதுக்கு தான், நீ என் படத்துல நடிச்சனா அதுக்கப்புறம் உனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும், அதனால என் படத்துல மட்டும் இப்ப நடி, அது வரைக்கும் வேற எந்த படத்துக்கும் கமிட் ஆகாத, ஓகேவா ஷூட்டிங் வந்துட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்ப வந்து அவங்களுக்கு சில மணி ப்ராப்ளமா இருக்கலாம் அவங்களோட சுச்சுவேஷன்னால அப்போ வேற ரெண்டு மூணு படங்கள்ல நடிச்சிட்டாங்க. சோ அதனால வந்து கமிட் ஆகி நடிச்சிட்டு இருந்தாங்க, இந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போதே நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம பாலா சார் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அந்த படத்தோட பிரஸ் மீட் இருக்குல்ல சேது படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி பண்ணுவாங்களே அப்ப கூட அவங்களை கூப்பிடலையா, கூப்பிடாம அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்து அபிராமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. சோ அபிதா சாரி அபிராமின்ட்ட அபிதா வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க, சரி நம்ம வந்து சினிமாக்கு ஏத்த பீஸ் இல்ல நம்ம சீரியலுக்கு ஏத்த பீஸ் தான், சின்ன திரைக்கு போனோம்னா கொஞ்சம் சேஃபா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுக்கு சண்டை எல்லாம் போட்டுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவங்க சீரியலுக்கு போயிட்டு திருமதி செல்வம் வந்து நடிச்சு ஹிட் ஆயிருக்காங்க. நேத்து வந்து நம்ம வந்து ஜூலை 15 வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆனது, நம்ம எல்லாமே ரிவ்யூ கொடுத்துருந்தோம் எப்படி இருந்தது எல்லா படங்களும் அப்படின்னு. சரி வள்ளுனர் வள்ளுனர் கொடுத்திருந்தாரு பார்த்தோம், சேர் இல்ல என்ன கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருப்பேன், ஷோபா போட சொல்லுமா, சேர் கூட இத ஷோபா போட சொல்லுமா. அதே மாதிரி செப்டம்பர் 15 ம் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது, அதுல வந்து ஆமா அதுல இன்னும் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் இப்போ எப்படி ஜூலை 15 ஆடு அதே மாதிரி செப்டம்பர் 15 ம் நடுவுல ஆகஸ்ட் வந்து அதையே விட்டீங்க, ஆகஸ்ட் வந்து நாங்க கொஞ்சம் லீவ் விட்டுறோம் இப்போதைக்கு அமைதியா. அப்ப ஆகஸ்ட் லீவா ஆ கொடுப்பாங்க, ஏன் அதாவது நிறைய கமிட்மென்ட்ஸ் இருக்கா, அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது சொல்லுங்க. இருக்கும் இருக்கும் செப்டம்பர் 15 வந்து மூணு படங்கள் வந்து முக்கியம் ரிலீஸ் ஆகுது, அதுல வந்து விஷால் சாருடைய விஷால் சாருடைய லத்தி படம் ரிலீஸ் ஆகுது, அப்புறம் ஜெயம் ரவி சாருடைய அகிலன் படம் ரிலீஸ் ஆகுது, இன்னொரு படம் வந்து வெந்து தணிந்தது காடு நம்ம ஷோக்கு ஒரு வணக்கத்தை போடு அப்படி சொல்றாங்க, வெந்து தணிந்தது காடு சிம்பு சாரோட இப்படி மூன்று படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. மூணுமே வந்து ஒரு முன்னணியில இருக்கக்கூடிய ஹீரோக்கள் தான், ஜெயம் ரவி சாரா இருக்கட்டும் விஷால் சாரா இருக்கட்டும் சிம்பு சார், சிம்பு சார் லாங் கேப்க்கு அப்புறம் திரும்ப வந்து வராருங்கிறப்போ எல்லாரு மேலயுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், விஷால்
விஷால் சாருமே அது மாதிரி தான் இப்ப ரீசெண்டா இது வரல. அதனால எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்ப்போட இருப்பாங்க அந்த படங்கள் எல்லாமே பாக்குறதுக்கு. பாப்போம் மூணு பேர்ல யாரு வின் பண்றா, எந்த படம் நல்லா இருக்கு. இருக்கும் இப்பவும் நிறைய இருக்கு, எல்லாத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் தேவை. டிகன் மீடியா 24 சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.